சாவித்ரி. நான் மாடம் பக்கத்துல தான் இருந்தேன், இருக்கேன் இப்போ. முதல்ல நான் மடிப்பாக்கத்துல இருந்தேன். இருந்துட்டு இருக்கும்போது எங்க அத்து வேலைக்காரம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. அவளுக்கு நம்ம சேஷாத்ரி போட்டோ சின்னதா ஒன்று இருந்தது, எங்கிட்ட இருந்ததை நான் அவளுக்கு கொடுத்தேன். அவ ஆத்து கொண்டு போனா, ஆத்து கொண்டு போய் அவ சுவாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு இருந்தா. அவளுக்கு திடீர்னு என்ன தோணித்து, அவ ஆத்துக்கார குடிகாரர் கஷ்டப்படுறாவோ, வேலை பத்து சேர்க்கிற வேலை செய்யறவாவோ, அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. குழந்தை ஒரு குழந்தை ஓடி போயிடுது, ஒரு குழந்தை தான் அவகிட்ட இருந்தது. அவளுக்கு ரொம்ப கஷ்டத்துல என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, நான் இந்த படத்தை கொடுத்தோன்னா அவ வேண்டினதெல்லாம் நடக்கணும்னு அவன் நினைச்சிருந்தான். அன்னைக்குன்னு பார்த்தா அவளுக்கு ஒரே பெரிய மழை கொட்டிருந்தது. அவ ஓட்டு வீடு இல்லாம கூரை வீட்டுல இருந்தா. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டினோன்ன சேஷாத்ரி படத்துக்கிட்ட வேண்டின்னு இருந்தா, இந்த மாதிரி எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தா. அப்ப நினைக்கும் போது அந்த மழையெல்லாம் அந்த சேஷாத்ரி தாத்தா படம் வந்து போயிடுத்து, தண்ணியோட அடிச்சுன்னு போயிடுத்து. ஒரே வருத்தப்பட்டா, இந்த மாதிரி வந்து இந்த படம் போயிடுத்தே, இது வந்ததுலேருந்து நம்ம கொஞ்சம் நன்னா இருக்குமே நினைச்சுட்டே இருக்கிறதுல அந்த படம் போயிடுத்து. அது கொஞ்ச நேரம் கூட மழை நின்ன உடனே அந்த படம் ஆட்டோமேட்டிக்கா அவ காலங்கிலேயே அந்த படம் வந்து கிடைச்சது. கிடைச்சோன்னா அவ சந்தோஷத்துல அவளால என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. அந்த படம் கிடைச்ச உடனே அவ அவ்வளோ சந்தோஷப்பட்டாலா, அவ்வளோ சந்தோஷப்பட்டா. அந்த படத்தை ஒரு சின்ன படமா இருந்து அப்படி தொப்பமா அது நனைஞ்சே போயிடுத்து இந்த படம். அவ அதை ஒரு கேலண்டர் ஷீட் கிடைக்கிற அட்டையில எடுத்து அதை ஒட்டி அவ்வளோ பத்திரமா அதை எடுத்து, அவ நினைச்ச காரியெல்லாம் நடந்தது. கல்பூரம் ஏத்தினா நான் போறேன்னு சொன்னேன். அவ அது பின் சுவாமிக்கு பின்னால டெய்லி 5 ரூபாயோ 10 ரூபாயோ அவளுக்கு கிடைக்கிற காசை அதுல சேர்த்து அந்த சுவாமிக்கு அந்த தடவை ஆராதனைக்கு அவ அந்த பணத்தை கொடுத்தான். அவ சந்தோஷப்பட்டா, அவ்வளோ சந்தோஷம்னா சந்தோஷம், அவ கொடுத்ததுக்கு சந்தோஷம் பட்டா, எனக்கு நினைச்ச காரியெல்லாம் நடந்ததுன்னு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு என்கிட்ட சொன்னான். அதனால நீங்களும் அவரை நினைச்சேன்னா நினைச்ச காரியம் உங்களுக்கு கை கூடும். வெறும் நீங்க கல்பூரம் ஏத்தினா கூட போறோம் அவருக்கு, அவ்வளோ நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் அவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நான் மாடம்பாக்கத்துல இருக்கேன். நான் வந்து நிறைய தடவை சேஷாத்ரி ஆத்திரமத்துக்கு போயிருக்கேன். சுமங்கலியா நிறைய தடவை உக்காண்டிருந்திருக்கேன். எனக்கு நினைச்ச காரியெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. நினைச்ச காரியம் நடக்கும்னா நீங்க சேஷாத்ரி தாத்தாவை நம்புங்கோ, அங்க வந்து பாருங்கோ. அந்த அதிசயத்தை உங்க கண்ணு முன்னால நீங்களும் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்க நினைச்ச காரியெல்லாம் நல்லா கை கூடி வரும்.